வாய்ப்போம் தமிழகத்தை நாளை. இந்த நகல போடுறோம்னா இது வந்து இல்லாத போது நம்ம ஆசைப்பட்டோம் நகை மேல. இதெல்லாம் எப்படா போடுவோம்? சம்பாரிச்சம் போட்டுக்கோ. படத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க. குழந்தைக்கு சாப்பாடுலாம் எங்களை பார்த்து விட்றதுலாம் காலம் இருக்கு. இந்த படம் வந்த உடனே கலகலுக்கு அப்புறம் வந்து காமெடி படம்லாம் பார்த்து இது காமெடி பீசன்னு நினைச்சுனாங்க. நம்ம நோமா ஓட்டல் காரி தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி ஒன்றும் தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாய்ட் எப்படி தான் பாடி கடா இருந்தியோ ரஜின் சார். அதுக்கு முன்னாடி படங்கள் 1000 படம் பண்ணியிருந்தாலும் எல்லா படத்துலையும் டூப்பு போட்டிருப்பாரு. ஆமாம், இதில் டூப்பே இல்லை. சந்திரமுகி வணக்கம் மாஸ்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மாஸ்டர். ஸோ வழக்கமாக நான் பல ஸ்டண்ட் மாஸ்டர்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன். சரி. அவங்ககிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க, நாங்கள் பார்க்கதாம்பா வெளியே வந்து பயங்கரமாக இதெல்லாம் சொல்லுவாங்க, எங்களை பார்த்து போயிடுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி. ஆனால் தினேஷ் மாஸ்டர்கிட்ட இந்த விஷயத்துல இருந்து நாங்கள் வந்து வேறுபடுற மாதிரி இருக்கு. எப்படி? இப்போ மாஸ்டர் பார்க்கும்போதே நான் ஆனால் கெத்து தான் கெத்து தாண்டா, என்னை பார்த்து பயப்படணும்னா பயப்படணும், நான் அந்த கெத்தோட தான் இருப்பேன்ற மாதிரி இருக்கு. அப்படியா மாஸ்டர்? அப்பத்துல இருந்து அப்படியெல்லாம் இல்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து காமெடியாக தான் இருப்பேன். நான் எல்லாரையும் சிரிய வச்சு என்ன ஒரு கஷ்டமான ஃபைட் இருந்தாலும் அந்த இடத்துல சிரிச்சின்னு தான் வேலை செய்வேன். இப்போ இந்த நகலை போடுறோன்னா இது வந்து இல்லாத போது நம்ம ஆசைப்பட்டோம் நகை மேல. இதெல்லாம் எப்படா போடுவோம்? சம்பாரிச்சும் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டம், ஸோ நகை வாங்க ஆசைப்பட்ட காலகட்டம், இல்லை சினிமாவில் நம்ம எந்த கட்டத்தில் போக போகிறோம்னு எப்படி இருக்க போகிறோம்னு தெரில, ஆனால் இந்த சினிமா நான் வாழ வைக்கணும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் உழைச்சிருப்பீங்களே. ஆமாம், அந்த காலத்தை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து தான் நம்ம வந்து. ஓகே. ஆனால் படிப்பு சரியாக வரல. ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து நான் நம்பர் ஒன் ஸ்கூலில். படிப்பு இல்லாத இந்த மாதிரி இதுக்கு என்ன வேலை கிடைக்கணும் போது பார்த்தா சினிமாவில் பார்த்தாக்கா அப்போ நடிக்கணும் வில்லனா ஆகணும் தான் சொல்லலாம். இல்லை, ஏன்னா நமக்கு தெரியாது. ஓகே. நமக்கு தெரிஞ்ச வேலைக்கு ஏற்ற வேலை எதுன்னு பார்த்தா ஸ்டண்ட்டு. ஸோ அந்த ஸ்டண்ட்டில் சேர்ந்து நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும் அந்த ஒரு குறிக்கோளை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷன் வந்தது. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கு மாஸ்டர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகணுன்றது வந்து சினிமாவில் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை? கஷ்டப்பட்டுக்கிற சைக்கிள்லே வருவாங்க. ஃபஸ்ட்டு ஐனாவரத்தில் வீடு ஒட்டேரி நம்மளுக்கு அங்கேருந்து இங்கே வரது சைக்கிள் ரெண்டு வேலை வந்து போகணும். ஸோ 40 கிலோமீட்டர். அப்பா. ஸோ இந்த காலில் வந்தாக்கா 10 போக 10 20. அந்த கம்பெனி டைரக்டர் மேனேஜர் அசால்ட்டாக சொல்கிறாங்க, நீ ஈவினிங் ஆகும் பண்ணுறோம், சரி சாப்பிட காசு இருக்காதிங்க, திருப்பி இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு திருப்பி சாயந்தரம் சைக்கிளில் வந்து திருப்பி சாயந்தரம். ஓகே, கிரேட் மாஸ்டர். அண்ட் இப்போ உங்களை பற்றி குறிப்பாக பேசும்போது சந்தன சார் சொல்கிற மாதிரி பாஷா கிட்டே என்னதான் பாடி கார்டாக இருந்தியோ. ஸோ பாஷா தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு டான் படம். ஸோ நீங்கள் மட்டும் உங்கள் கூட நினச்ச மகாநிதி சங்கரா கூட அப்புறம் அந்த ஆனந்தராஜ் சார் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ வந்து ஒரு காமெடி ரோலுக்கு மாறிட்டாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டண்டர்டு காமெடின்ற ஒரு விஷயத்தை. இது நான் வந்து காமெடின்னு எனக்கு தெரியாது. சுந்தர் சார் வந்து கலகலப்பில் ஒன்றில் வந்து நான் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க எங்களை மாதிரி ஆளுங்களே அந்த வில்லனுக்கு பக்கத்தில் போடுவாங்க, அடியாள் மாதிரி போடுவாங்க, வில்லன் சொல்லுவான் அந்த ஹீரோ கிட்ட போய் சண்டை போட்டுவான், அங்கே போனால் அந்த ஹீரோ அடிப்பான், அவன் அடிச்சுட்டான் இவங்கிட்ட சொன்னால் இவன் அடிப்பான், யார் வில்லன் ஏன் அடிவான், இந்த மாதிரி தான் பண்ணி நின்று ரோல்லாம். ஒரு 5 படம் மெயின் வில்லாம் நடித்தான், பெருசாக இதுவாக. திடீர்னு அவர் வந்து என்கிட்ட சொல்லலை, நீ காமெடி பண்ணு, நம்மகிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த பெரிய ஆளும் இல்லை, நடிக்கனா நடிச்சுட்டு போக போகிறேன். ஸோ அவர் சொன்னார் இது காமெடி ரோல். அப்புறம் நடிக்க நடிக்க தான் நானாக தெரிஞ்சுக்கினேன் இது காமெடின்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆமாம், எல்லாம் குழந்தைக்கு சாப்பாடுலாம் எங்களை பார்த்து விட்றதுக்கு காலம் இருக்குது. இந்த படம் வந்தவுடனே கலகலுக்கு அப்புறம் வந்து காமெடி பண்ணலாம் பார்த்து இது காமெடி பீசன்னு வச்சுக்காங்க. நம்மளை பார்த்து எவனுமே பயப்பட மாட்டுறாங்க. இல்லை அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அது அப்படி வரைக்கும் அது வரைக்கும் உங்க மனசுல ஒரு விஷயம் இருக்குல்ல, தளபதி தினேஷ்னாவே வெளியே ஒரு தோல் தான் சார். நமக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். காமெடி தான் பிடிக்குது, எல்லாம் குடும்ப பாலம் சிரிக்குது இல்ல, அப்படியா இருப்பாங்க. தளபதி படம் ரமணா ஹைதராபாத் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுட்டு ஹைதராபாத் ஃப்ளைட்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த உதயம் தேட்டர்ல டிக்கெட்லாம் வாங்கிச்சேன் ஃப்ரெண்டுங்க. போய் பார்க்கறேன் அசிசியமா திட்டுறாங்க, ரஜினி மூஞ்சிலேருந்து வந்தோடனே புரியுங்களா. அந்த வில்லன் பாத்திரம் நடித்தாலே நம்ம எப்படியும் அந்த டைரக்டர் சொல்லுவார், சார் மனசு ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களா, நான் என்ன கேரக்டர் சார், நல்ல கேரக்டர் சூப்பர் கேரக்டர் சரின்னு போய் மறுநாள் போனால் அந்த பொண்ணை கைப்பிடிச்சு சொல்லியிருந்தார்.
நல்ல கேரக்டர்ன்னு ஆனா பொண்ணை கை பிடிச்சது அது எல்லாரும் திட்டுறாங்க இது வந்து குடும்பம் குழந்தைங்க எல்லாம் ரசிக்குதுல்ல நிச்சயம்தான் பெற்றிருக்கு ஓகே ஸோ உங்கள் ஃபேமிலியில் எப்படி பார்ப்பாங்க மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஓகே என்னதான் நடிகர் எல்லாமே இருந்தாலும் நான் வெளியில் பொதுமக்கள் நம்ம பார்க்குறது உண்மையிலேயே ஒரு கதாபாத்திரமே இப்படி தான் இருப்பார் போல பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமான ஆர்லாம் மிஸ்டர் தினேஷ் இருப்பார்னு சொல்லுவாங்களே ஸோ உங்கள் ஃபேமிலியில் அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க இல்லை நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க என்ன ஏன் அது மாதிரி மாதிரி நீங்கள் ஃபைட் பண்ணால் தான் கத்துக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப்ல ஓகே எங்கள் வீட்லேயும் வந்து இதுதான் பிடிக்குது ஏன்னா இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்குறது வீட்டில் யாருக்கும் பிடிக்காது ஆமாம் அது யூஸ் திருடனா இருந்தாலும் போலீஸ்கார அடிக்குது திருட மண்டாட்டிக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அது மாதிரி நம்ம என்ன கேரக்டர் பண்ணி அடி வாங்கினோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அந்த என் படமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா மேலே கீழெல்லாம் ஒரு தட்டு அடி வாங்குறேன் படமே பார்க்க நிறுத்திட்டாங்க பிரீனியெல்லாம் பார்த்தேன் ஸோ இப்போ நகைச்சுவை என்னும்போது வீட்டிலலாம் ஓகே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு ஓகே ஸோ இருந்தாலும் உங்கள் பசங்க ரெண்டு பேருமே நீங்கள் வந்து திரும்ப ஸ்டண்ட்டில் தான் இறக்கிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன சின்ன வயசுலேயே உங்களை பார்த்து அவங்களுக்கும் அது பிளட்ல ஊறிடுச்சா இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டு மேலே கீழே விழுந்து கை காலெலாம் உடச்சிக்கின்னு ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் ரெண்டு முட்டி ஆப்ரேஷன் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் நம்ம வளர்ச்சி தான் உங்களுக்கு தெரியுது பின்னாடி இருக்கிறது விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அடிப்பட்டு தெரியும் ஆனால் ரெண்டு பேரையுமே வந்து இந்த தொழிலில் வரக்கூடாதுன்ட்டு ஒருத்தனை மெக்கானிக் இன்ஜினியர் படிக்க வச்சேன் ஒருத்தன் நயல காலேஜ் வெஸ்காம் படிக்க வச்சேன் ஓகே ஆமாம் படிக்க வச்சு அவங்களை வேலைக்கு அனுப்பினோம் எங்கள் வீட்டில் யாருமே நான் போகிறதே பிடிக்கல அந்த கேலை போகிறது மேலே ஒரு இவரும் வரக்கூடாதுன்ற எண்ணத்துல இருந்து எனக்கு தெரியாத ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு அப்படியே எஃபெக்ட் ஆயிட்டானு ரெண்டு பேரும் இப்போ தமிழ் சினிமாவே வந்து டோட்டலாக மாறிட்டு இருக்கு எப்படி ஒரு அப்பப்போ 175 நாள் 100 நாள்ன்னு இப்போ படங்கள் 50 நாட்கள் ஒன்றாவே அது பெரிய விஷயமா கொண்டாடுறாங்க ஸோ இது மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இப்போ நடந்த மாதிரியே தெரியல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்காது ஏன்னா நீங்க எவ்வளோ வாங்கியிருப்பீங்களா இது மாதிரி அவார்ட் வீடு முழுக்க தெரியுது இல்லை நான் கஷ்டப்பட போறதில்லை ஏன்னா நான் வாங்கி முடிச்சிட்டேன் நீ எனக்கு பின்னாடி வரணும் தான் இதை பற்றி யோசிக்கணும் பாருங்க எவ்வளோ இருக்கு இப்போ வைக்கிறது எனக்கு இதுக்காகவே கட்டினேன் இந்த மாதிரி வீடு சீல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமா யாரும் அவார்டு வந்தோம் படம் நல்லா போகுதுன்றாங்க ஆனால் ஃபங்க்ஷன் வைக்கிறது இல்லை சீல் கொடுக்குறது ஸோ இப்போவும் தளபதி மாஸ் தளபதி தினேஷ் மாஸ்டர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற ரெண்டு பேர் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொன்று சுந்தர் சி சார் அவர்கள் ரெண்டு பேரோட எல்லா படங்கள்லையும் நீங்கள் இருப்பீங்க அதுக்கான காரணம் என்ன காரணம் என்னென்னா இப்போ சுந்தர் சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கார்த்திக் சார் படம் தான் பண்ணோம் கார்த்திக் சார் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன் அவங்க அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு மாஸ்டர் வந்து லிங்க் ஆக காரணம்னா அந்த டைரக்டர் பாடி லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுன்னா அவர் இதிலே போயிடணும் ஓகே அவர் என்ன ஸ்டைலில் போகிறோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முன்னே முடிச்சுருவேன் ஹாஃப் டேல முன்னே முடிச்சுருவேன் 1 hour முடியும்னா முடிச்சுருவேன் ஸோ அவர் பாடி லாங்குவேஜ் அது அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி போயாச்சு ஓகே அப்புறம் தளபதியில் பார்த்தீங்கன்னா ரஜின் சார் பண்ணும்போது அவர்கிட்ட நமக்கு அப்போ தான் அவர்கிட்ட சோலோ ஃபைட் பண்ண நான் சேவ் பண்ணி தான் பண்ணிக்கிறேன் அது முன்னாடி ஒர்க் அவுட் ஆகலை அந்த படத்தில் நல்லா பேசப்பட்டது அந்த ஃபைட் ரஜின் சார் அதுக்கு முன்னாடி படங்கள் 1000 படம் பண்ணியிருந்தாலும் எல்லா படத்துலையும் டூப்பு போட்டிருப்பார் ஆமாம் இதில் டூப்பே இல்லை அதெல்லாம் நான் வந்து ரிஸ்க் ஷாட்லாம் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 40 அடி ஹைட்டு அந்த ஸ்டெப்பில் வந்து உழுந்து உழுந்து உண்டு வரணும் ஸோ கீழே பெட்டு இல்லை ஒன்றும் இல்லை அதில் அடித்தா மழை சீனு கீழே உழுந்து உழுந்து வந்து கீழே வந்து ஓடணும் இது மணிரத்னம் சார் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாரு அங்கே மேனேஜர்கிட்ட கார் ரெடி பண்ணி வைங்கன்ட்டு அப்போ ஆம்புலன்ஸ் வசதியெலாம் அவ்வளோ இல்லை ஏதாவது அடிப்பட்ட ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க எஃபெக்ட் இல்லை ஓகே ஓகே கார் ஏன்னா கார் எதுக்கு வர வைக்க ரெடி பண்ணி வைக்கிறாங்கன்னா ஷூட்டிங் வரவங்கன்னா கார் எங்கேயாவது மரத்தில் விட்டு அவங்க எங்கன்னா ரெஸ்ட்டத்தில் இருப்பேன் அந்த நேரத்தில் போய் தேடி நிற்க முடியாது அடிக்கடி பண்ணிட்டேன் நான் ஏதாவது அடிபட்டுன்ட்டு அவர் சேஃப்டி ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்குது ஆனால் ஆண்ட உணத்தில் நம்ம கரெக்டாக வந்துட்டு எழுந்து ஓட்டோம் ஒன்றாவது ஓகே ஸோ அதெல்லாம் ஒரு இது ஸோ அந்த இடத்துல ஓகே உங்களோட வீரத்திறமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய இருக்கு அடிபட்டு தானே சொல்கிறீங்க 2 கால் முட்டி தஞ்சிச்சு ஓட முடியாது குதிக்க முடியாது படிக்கட்டு வந்து பார்த்துக்கிறோம் ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் மியாட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் அப்புறம் கழுத்து நரம்பு மண்ணில் குத்தி நான் கழுத்து நரம்பு பாதிச்சிருக்கேன் அப்புறம் கிளாஸ்லாம் நிறைய இடத்துல குத்திருக்கேன் டேமேஜ் தான் இப்போது ஒரு 60-75% உடம்பு டேமேஜில் தான் இருக்குது 30%ல தான் அப்படி சுற்றினு இருக்குது எனக்காவது தினேஷ் மாஸ்டர் பயந்துருக்காரா எதில் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ண அப்படி நிற்கும் போது அந்த ஒரு பயம் வந்திருக்கான் மாஸ்டர் இல்லை அது எந்த படத்துலையும் பயம் இல்லை ஏன்னா நம்ம தான் எக்ஸ்போர்ட் ஆச்சு ஃபைட்டில் 35 வருஷமாக இருக்கிற எண்ணத்துக்கு பயம் இப்போ வந்து ஃபைட் பண்ணுறது இல்லை நான் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன் நிறைய படம் பண்ண மாஸ்டராக ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் போகிறேன் நானாக இறங்கி 520 பண்ண மாட்டேன் ஓகே திருப்பி அடித்து திருப்பி கீழே தான் பண்ணும் இவ்வளோ நாள் அடிச்சு பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த காலகட்டத்தை இப்போ திரும்பி நினச்சா எப்படி மாஸ்டர் இருக்குது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது எல்லா லாங்குவேஜும் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்திருப்பீங்கள ஸோ ஒரே வருஷத்தில் நீங்கள் 30 படம் 40 படத்துக்கு மேலெல்லாம் நடிச்சிருக்கீங்களா நடிச்சிருக்கேன் ஒரே வருஷத்தில் 18 படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணேன் சந்திரமுகி ரிலீஸ் ஆன உடனே ஓகே ஓகே 2004 சார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விட்டுருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து ஒரு டூப் நிற்கும் யூ க்ளோஸில் இந்த சந்திரமுகி ஃபஸ்ட்டு அவர் ரோப்பு கட்டினது நான் தான் ஓகே ஃபஸ்ட்டு ஃபைட்லையா ஃபஸ்ட்டு ஃபைட்டில் டூப் இல்லாத
அதுதான் நம்ம தான் அந்த காலை அப்படி எல்லாம் அந்த வயசுல காட்டுறது கஷ்டம் அதெல்லாம் நம்ம டெக்னிக்கல காட்டணும் ஓகே சோ அந்த வருஷமே எனக்கு 18 படம் அந்த வருஷத்துக்கு அதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர்ன்றது நிறைய பேர் தெரியும் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படம் பண்ணி இருந்தேன் என்ன ஃபோக்கஸ் ஆகல ஓகே ஏதோ அடியால் வேஷம் பண்ணுவார் வில்லன் மாதிரி பண்ணுவார் அப்படிதான் நினச்சினா இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே ஐயோ ஃபைட் மாஸ்டர்ன்னு அந்த வருஷமே 18 படம் பண்ணேன் ஓகே சோ ரெண்டு கேள்வி உங்களை எவ்வளோ பேர் பாராட்டியிருப்பாங்க அதில் மறக்க முடியாத பாராட்டு என்ன மாஸ்டர் நீங்கள் இப்போ வரைக்கும் நினச்சாவே நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க நான் உங்களை ரொம்ப பாராட்டியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பாராட்டினது வந்து சுந்தர் சார் பாராட்டிக்கிறார் என்ன படத்துக்காக என்ன குறிப்பிட்ட சந்திரமணி படம் பார்த்து தான் என்ன பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அது முன்னாடி எங்கே பாராட்டுறாங்க எவ்வளோ மாஸ்டர் வேலை எடுப்பார் போவார் அதானே இப்போ என்னதான் நீங்கள் ஒரு பெரிய இப்போ இது பேட்டி எழுதுறீங்கன்னா கூட கொடுத்தாதான் நீங்கள் எடுப்பீங்க கொடுக்காத என்ன ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கல ஓகே ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிடைக்கல நல்ல ஃபைட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல கிடைச்சாங்க காதி சார் படம் பண்ணி சின்ன சின்ன அதில் நான் ஃபோக்கஸ் ஆகலை இப்போ நம்ம திறமையை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு வந்து இது இப்போ இன்னொரு காரணம் நான் சொல்ல மாதிரிட்டேன் வாசர் தான் மெயின் ஓகே என்ன அந்த பிரசாந்த் படம் வந்து வின்னர்னு ஒரு படம் ஆமாம் அது நல்ல ஃபைட்டு அதை நான் இதில் போட்டு காமிச்சேன் வாசாருக்கு ஒரு அஞ்சாறு போட்டு அதை பார்த்து தான் சந்திரமுகி கன்னடா சந்திரமுகி பண்ணேன் ஓகே அதை பார்த்து தான் ரஜினி சார் வந்து இவரே தான் இந்த படம் பண்ணுன்னு கொடுத்தார் வாசாரும் என் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஓகே ஓகே கிரேட் கிரேட் மாஸ்டர் அண்ட் இன்னொரு கேள்வி நீங்களும் இப்போ சொன்ன மாதிரி எவ்வளோ அவார்டு வாங்கியிருப்பீங்க பட் உங்களே ரொம்ப பூரிச்சு போய் வாங்கின ஒரு விருதுனா என்ன கலைமாமணி விருது தான் ஏன்னா யூனியன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் கொடுக்குறாங்க ஸ்டண்ட் யூனியன்லேயே ஓகே இதுக்கு முன்னாடி ஸ்டேட் அவர்லாம் ரெண்டு வாட்டி வாங்கியிருக்காங்க நிறைய மாதம் ஸ்டேட் அவர்லாம் வாங்கியிருக்காங்க ஓகே கலைமாமணி அவார்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வாங்குது அது வந்து எதிர்பாராத ஒரு அவார்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது ஓகே ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தொடரணும் உங்களுக்கு ஆசை மாஸ்டர் ஓகே ஒரு பக்கம் மாஸ்டர் ஓகே இனிமேல் காமெடி ரோலும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா காமெடி ரோல் தான் அதான் சொல்லிட்டு நல்லா ஃபைட் பண்ணுறது நிறுத்தி ஏன்னா திருப்பி ஃபைட் பண்ணனா காமெடி கூப்பிடாத விட்டுருவாங்க திருப்பி ஃபைட் பண்ணுறாருன்னு ஓகே ஓகே ஏன்னா நம்ம நகைச்சுவை தான் இம்பார்ட்டன்ட் இப்போ அதுதான் மெயின் முக்கியத்துவம் கொடுத்துன்னு இப்போ ரெண்டு படம் நடிச்சுன்னு காமெடி ரோலில் தான் காமெடி தான் அவர் ஒரு மூணு படம் ஃபைட் மாஸ்டராக கம்மிட்டாக இருந்தேன் அது மாதிரி இப்போ இந்த வில்லன் அடியால் இடியெல்லாம் கூப்பிட்றாங்க அது நான் அவ்வளோ இப்போ ஒத்துக்கிறது இல்லை ஓகே ஸோ அந்த பேர் எப்படி மாஸ்டர் ஸ்பாட்டில் வச்சுதா திமிங்கலோன்றது ஆமாம் பத்ரி சார்னு இருக்காரு சந்தானம் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பிஃபோர் நைட் அதில் வச்சது தான் அது ஓகே இது ஸ்பாட்லேயே வந்தது தான் அது ஆ ஸ்பாட்லேயே வச்சுட்டாங்க சினிமா எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்ககிட்டருந்து எடுத்துக்கின விஷயம் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கொடுத்த விஷயம்னு பார்த்தா சைக்கிளில் வந்தேன் ஏழையாக வந்தேன் இப்போ பணக்காரனாக இருக்கிறேன் பணக்காரனாக கிச்சேன் ஓகே நல்ல வசதியாக இருக்கேன் வசதி தான் ஓகே எடுத்த விஷயம்னு பார்த்தா உடலில் வந்து நிறைய அடிப்பட்டு புரோக்கன் ஆகிட்டேன் ஸோ உடம்புல இருக்கிற இதெல்லாம் எடுத்துடுச்சு புரியுதா சொல்லுங்கள் புரியுது 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 உடம்புல அடிப்பட்டு உடம்பு வீக் ஆகிடுச்சு ஆனால் பணக்காரன் ஆகிட்டேன் அவ்வளோ ஓகே ஸோ இப்பயும் ப்ராக்டிஸில் இருக்கீங்களா சார் இப்போ லைட்டாக தான் போனேன் ஏன்னா டாக்டர் வந்து இடுப்பு ஆப்ரேஷனாக ரொம்ப குனியக்கூடாது ஓடக்கூடாது இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க டாக்டர் சொன்ன மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அடுத்த கட்ட வருங்காலத்தில் வரவங்களை எந்த அளவுக்கு ஸ்டண்ட்டில் வரத்துக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்த இளைஞர்கள் இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் ஸ்டண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் நாங்கள் தான் பண்ணியிருந்தோம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆமாம் அப்போ வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா 4 ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைங்க ஓகே இப்போ அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க தயாராகிட்டாங்க ஸோ வேலை கம்மியாயிடுச்சு இனி வர ஸ்டண்ட் ஆளுங்க ஸ்டண்ட்டில் வரணுன்னாக்கா நல்ல திறமசாலியாக இருந்தால் வந்தாக்கா ஜெயிக்கலாம் ஓகே நம்மளை மாதிரி முன்னேறி ஒரு பெரிய லாபம் சும்மா அரைக்குறையாக இருக்கிறே வந்தால் லைஃப் வேஸ்ட்டு ஓகே அவங்களுக்கும் ஸ்டைல் உருவாக்கிக்கணும் உருவாக்கணும் இப்போ உண்மை ஒரு ஒரிஜினலாக சொல்லணும்னா பர்சனாலிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஹைட் வெயிட் இருந்தால் தான் போகிறவனை பார்ப்பான் நீ இதுவாக இருந்து உனக்கு எவ்வளோ திறமை இருந்தால் உன்னை பார்க்க முடியும் அவன் நீ செஞ்சு காட்ட தான் அவன் பார்ப்பான் ஓகே திறமையை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தாத உன்னை பார்க்கணாக்கா கொஞ்சம் பர்சனாலிட்டி இருக்கும் கிரேட் மாஸ்டர் ஸோ கண்டிப்பாக உங்களோட 35 வருட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் தான் இந்த கலைமாமணி விருதம் ஸோ உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம்லாம் ஸோ உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி மாஸ்டர் தேங்க்யூ தமிழ் சினிமாவில் ப்ரொடக்ஷன் சாப்பாடோட காலை உணவுகள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ட் 1 பார்த்துருப்பீங்க இப்போது கிட்டத்தட்ட 800 பேருக்கு மதிய உணவு ரெடி பண்ணுறாங்க போன முறை விடிய காலையில் 3 மணிக்கு எங்கள் குழுவோட ஆர்கேமெஸ் போயிருந்தோம் என்னதான் ஒரு பக்கம் பரபரப்பாக சமையல் வேலை